मैडम मैडम मॉम क्या हे वेट अ मिनट ओके माय बॉयज यू फिनिश्ड नो வெற்றிகரமா முடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஸ்வீட்ஸ் படிங்க உங்க அட்வான்ஸ் ரெடியா இருக்கு நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல ஐ வில் கெட் இட் ஸ்வீட்ஸ் படிங்க வை யே ஸ்வீட்ஸ் இல்ல மேடம் அது சீன் போடும்போது ஒருத்தன் குறுக்க வந்துட்டா மேடம் வாட் குறுக்க ஒருத்த பூந்துட்டானா அப்ப இந்த தடவை கண்ணமாவ கோட்ட விட்டுட்டீங்களா என்ன பண்ணிருக்கீங்க நீங்க குறுக்க பூந்தவனோட கைய கால உடைச்சிட்ட மேடம் ஆமா உடைச்சிட்ட போய் மேடல குத்திக்கோ என்ன பேர் சொன்னீங்க கர்ணாகரன் அவன் மலேசியா அவன் எப்படி எங்க வந்தா அந்தால உங்களுக்கு தெரியுமா மேடம் தெரியும் மாவா அவனால தான் எங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் வந்தது அன்னைக்கு வீரன் ஹாஸ்பிடல்ல கண்ணமாவ சீன் போடும்போது கூட இந்தால மேடம் குறுக்க வந்தான் சொல்லல மேடம் சொன்னமே மேடம் ஆனா அப்ப அந்தால தான் கர்ணாகரங்கிறது எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும் உங்களுக்கு எதுதான் தெரியும் பக்கனையா தெரியுமா போக போக போ போ just get lost from my eyesight முன்னாடி நிக்காதீங்க பாங்க மாம் வாட் இஸ் திஸ் அந்த கர்ணாகரன் மலேசியால பாரதிய காப்பாத்தினா இங்க கண்ணம்மாவை காப்பாத்திருக்கான் ஒரு பொம்பளை காப்பாத்துனா வந்துடுவான் இவன் அவன் வந்தது இருக்கட்டும் ஆனா எதுக்காக வந்திருக்கான்னு தெரியலையே முதல்ல அதை கண்டுபிடிப்போம் சாப்பிடுறீங்களா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுறீங்களா
வாங்க. நேத்திக்கு வந்திருந்தேன். பார்த்தி சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. அப்புறம் என்ன பாரதி, அவரே நல்லா இருக்கேன்னு சொல்றாரே, நீ எதுக்கு இங்க இருக்கணும்? கிளம்பு, உனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சின்ன கொண்ணி, நீ கேட்டேங்கிறதுக்காக அவர் நல்லா இருக்கேன்னு சொன்னார, உடனே அவருக்கு முழுச குணம் அடிச்சு நடத்துமா? பார்த்தா தெரியல. இல்ல, பாரதிக்கு வீட்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான். அப்போ தாராளமா கூட்டிட்டு போங்க. பாரதி போயிட்டு வாங்க. எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் கண்ணம்மாக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். ஐ வில் பி ஃபைன். இல்ல பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன். இல்ல பார்த்தி, அவங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, போங்க. போலனா எனக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, கிளம்புங்க. இங்க டேப்லெட் எல்லாம் வச்சிருக்கேன், ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு இந்த மருந்து எல்லாம் சாப்பிட்டுருங்க. வரேங்க. என்னக்கா நீ இப்ப இங்க வந்த? இப்பதான் வந்தேன் கண்ணம்மா. பாரதி, கருணாகரன் எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல, உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. சரி, இப்போ நீங்க ரெண்டு பேரும் எங்க கிளம்புறீங்க? இல்ல கண்ணம்மா, பாரதி உன் வீட்டுல தங்கினதுக்கு அப்புறம் அவ மாமா கிட்ட சரியா பேசுறதே இல்ல. அதான் அவரு ராத்திரி கூட கேட்டாரு, ஏன் பாரதி இப்பெல்லாம் வீட்டு கூட வரதில்ல அப்படின்னு சொல்லி. அதான் இப்ப இவளை வீட்டு கூட்டிட்டு போனா அவர் வாயடிச்ச மாதிரி இருக்கும்ல, அதுக்குதான். என்ன கணி, ஏன் இப்படி இருக்க? உனக்கு அவ்வளவு தூரம் சொன்ன, இப்ப வேற சொல்லணுமா? இல்ல கண்ணம்மா, மாமா ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாருன்னா? மாமா ஏதாவது நினைச்சுக்குவாருன்னு கவலைப்படுறியே. இப்ப பாதிலே கூட்டிட்டு போனா கருணாகரன் என்ன நினைப்பாருன்னு நீ யோசிச்சு பாத்தியா? இல்ல கண்ணம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வேற எதை மறந்தாலும் மறக்கல. ஒருத்தர் செஞ்ச நன்றியை மறந்தோம்னா அது நல்லா இருக்காது. கண்ணம்மா, நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளு. நீ சும்மா இருக்கா? கருணாகரன் அங்க வராம இருந்து ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்த. ஐயோ, அப்படி சொல்லாத. பாரதி கூட வந்திருக்க மாட்டால? இல்ல நீ வந்திருக்க மாட்டியா? என்ன, ஏன் கருணாகரனை மட்டும் வித்தியாசமா பாக்குற? கருணாகரனுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை, அதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். பாரதி இங்கே இருக்கட்டும், நீ கிளம்பு. சரி கண்ணம்மா, பாரதி வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு அப்புறம் வரட்டுமே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். கிளம்புக்கா. சரி வரேன். நீ வா பாரதி, வடக்கு பாத்து வா. என்ன பார்த்தி, ஏதோ அவசரமா வேலை இருக்குன்னு கிளம்பி போனீங்க, அதுக்குள்ள திரும்பி வந்தீங்க? அதுல ஒண்ணு இல்ல, உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ இருக்கட்டும், பரவாயில்ல, படுத்துக்கோங்க. என்னால உங்க எல்லாருக்கும் சரமம். சச்சே, அதுல ஒண்ணு இல்ல, என்னாலதான் உங்களுக்கு சிரமம். என்ன காப்பாத்த வந்ததால தானே
உங்களுக்கு இப்படி எல்லாம் நீங்க செஞ்ச உதவிக்கு முன்னாடி நாங்க செய்யறது எல்லாமே ஒண்ணுமே இல்ல. அம்மா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதான் மூச்சனால அழுத்து விடுங்க. வலி எப்படி இருக்கு டாக்டர்? கொஞ்சம் பெயின் அதிகமா இருக்கு. புல்லட் பட்டது இல்லையா, வலி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அவருக்கு சரியாயிடும் இல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்போதைக்கு நடக்க முடியாது. புல்லட் பட்டதுனால கால் எலும்பு லேசா பாதிச்சிருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு நரம்பு ஒண்ணு ஸ்டிச் பண்ணிருக்கோம். அதனால எக்காரணத்தை கொண்டோம், ரெண்டு நாளைக்கு பேஷண்ட் மூவ் பண்ணவே கூடாது. சப்போஸ் அவர் மூவ் பண்ணி அந்த நேரம் தையல் பிரிஞ்சு கால் செயலிழந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கூட இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? இல்ல உனக்கு என்ன ஆச்சு? ஏன், எனக்கு என்ன? என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் அவாய்ட் பண்ற. இது பாரு, என் மேல ஏதோ கோபம் இருந்தா ரெண்டு வாரம் திட்டிடு. ஆனா தயவு செய்து என்கிட்ட பேசாம இருக்காது பாரதி, என்னால தாங்க முடியல. என்ன கணேஷ், ஏன் இப்படி என் நிலைமை புரியாம நடந்துக்கற? நான் என்ன சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிடல்ல இருக்கேன், இங்க யார் இருக்காங்க, என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்டியா? நீ எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு உன் பிரச்சனை பத்தி புலம்பிட்டே இருக்க. புலம்பாம என்ன பண்ண சொல்ற? நான் பாட்டு சிவனே இருந்தேன், நீயா ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயத்தை முடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு, இப்ப நீ சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? இத பார், என்ன கல்யாணம் பண்ணவே கல்யாணம் பண்ணவே உன கேட்டனா? நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? உன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தது நான் தான், அது உண்மை. ஆனா அந்த பொண்ணு என்ன நானா? நான் பேசாம இருந்தா உனக்கே கோவம் வருது. நீ மாறிட்ட பாரதி, நீ பழைய பாரதி இல்ல, நீ ரொம்பவே மாறிட்ட. என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்ட. உன் நல்லதுக்காக தான் என்னால உன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு
நான் இப்படி நடந்துக்கற அப்படி நீ நினைச்சிட்டு இருக்க நீ கல்யாணத்துக்கு வரலனாதா பிரச்சனை உண்டாகும் நானே பிரச்சனை உண்டாக்குவேன் நடக்கூட நார்மலாக எப்போ நடக்க முடியுதோ அது வரைக்கும் ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கிங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் டெய்லி மார்னிங் ஒரு 15 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 15 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாக் பண்ணாதான் ஃபியூச்சரில் உங்கள் காலுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். தனியாக வாக் பண்ணாதீங்க, யாரையாவது துணைக்க வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரே அடியாக ரொம்ப தூரம் நடக்க ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அழைச்சிட்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன பேசுறீங்க? ரூம் சர்வீஸ் நல்லா பார்த்துப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த நிலைமையில் உங்களை எங்களால் தனியாக விட்டுட்டு போக முடியாது. நீங்கள் இங்கே தான் தங்கணும். ஏன் உங்களுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் மட்டும் அன்னைக்கு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? பார்த்தி, ரொம்ப சிம்பிள். அனாவசியமாக டென்ஷன் ஆகாதீங்க. அந்த ரெண்டு குண்டுலையும் என் பேர் எழுதிருந்தது. அதான் இப்படி நடந்தது. பிரபு, இதை பாரு. நீ என்ன சொல்லுவே எனக்கு தெரியாது. அவளை அப்படியே திருப்பி அனுப்பிடு. அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அனுப்ப போறல எப்படிங்க?